எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ திருமூல திருமந்திரத்தில் 83வது பாடல் பார்க்க போகிறோம். இந்த சேனலில் 3000 பாடலுமே பார்ப்போம். இப்போ பார்க்குற டாபிக் என்னன்னா, தன்னை வென்ற தவம் பாடல். செல்கின்றவாறு அரி சிவமுனி சித்தசன் வெல்கின்ற ஞானத்தை மிக்கோர் முனிவராய் பல்கின்ற தேவர் அசூரர் நாரதம்பால் உள்கின்ற வான்வழி ஊடு வந்தேனே. பாடல் புரியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல் ஒழுக்க நெறியில் செல்கின்ற வழியில் தெரிந்து சிவபரம்பொருளை மனத்தில் இருத்தி கொண்டு துதித்து கொண்டு பக்தியில் துதித்து கொண்டு காமத்தை வென்று ஞானயோகம் பயன்றவர்கள் முனிவராக தேவராக அசுரராக மனிதராக மேலும் நுனி வான்வழியாக நானும் புகுந்து நானும் இந்த நில உலகத்தில் வந்தடைந்தேனே அப்படின்னு சொல்கிறாங்க சிம்பிளாக. அதாவது திருமலை என்ன சொல்கிறாங்கன்னா, பிறவி பிறவியாக வந்து வினைகளை கடந்து இந்த ஞானியாக முனிவராக இருக்கிற அந்த பாக்கியத்தில் அந்த ஒழுக்கத்தில் நானும் வந்து வந்து பிறவியாக வந்து முனிவராக ஞானியாக மாறினேனே, அந்த ஒழுக்கத்தில் கற்று மாறினேனே. அடுத்தது மீனிங் பாருங்கள். செல்கின்றவாறு அப்படின்னு இருப்பாங்க ஃபர்ஸ்ட் லைன்ல, அதாவது நல்வழியில் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்வழியில் செல்வது எப்படி என்பதை சொல்கிறாங்க. அடுத்தது அரி. அரினா அறிந்து. சிவமுனி. சிவமுனினா சிவம் சிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து உன்னினா வந்து சிவனை எண்ணி, சிவமுனினா சிவனை எண்ணி, சித்தசன்னா சித்துக்கள், மன நினைப்பில் தோன்றியவனை சொல்கிறாங்க. அதாவது மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறத சொல்கிறாங்க. நரன் இருக்குது பாருங்க, 3வது லைனில் தான் மனிதர். ஒழ்கின்றனா நுனிய நுனியத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நுனி மாதிரி இருக்கிற இந்த சின்னதாக சூக்ஷ்மமாக இருக்கும், சின்னதாக அதை தான் சொல்கிறாங்க. அடுத்தது ஊடுனா நடு அப்படின்னு, நடு புகுந்து, நானும் புகுந்தேனே நில உலகத்தில் அப்படி நானும் வந்தேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க, கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். என் செகண்ட் சேனல் லிங்கில் இருக்குது, அதையும் மறந்துடாதீங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.